அதிரடி ஆஃபர், அட்டகாசமான ஆஃபர். விவேக்ஸின் விநாயகர் சதுர்த்தி சேல். எல்இடி டிவிக்கு சவுண்ட்பார் ஃப்ரீ, ஜீரோ டவுன் பேமெண்ட், ஒரு இஎம்ஐ தள்ளுபடி, மேலும் 20% கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு. உடனே உங்கள் அருகில் உள்ள விவேக் ஸ்டோருக்கு செல்லுங்கள். கோவையில் பாரதியார் பல்கலைக்கழக விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக கூறி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்டறியலாம். பிரவீன், இது எத்தனை காலமாக நடக்கிறது? மாணவர்கள் இதுக்கு முன்னாடி நேரடியாக போராட்டத்தில் குதிச்சிருக்காங்களா? இது சம்பந்தமான ஏற்கனவே புகார்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? மணிமாறன், கோவை மருதமலை பகுதியில் அமைந்துள்ளது இந்த பாரதியார் பல்கலைக்கழகம். 2000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவிகள் தங்கும் விடுதியான பெரியார் மற்றும் கண்ணம்மாள் ஆகிய விடுதிகளில் பார்த்தோம்னா 70 மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த விடுதியில பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு மாசமாவே ஃபுட்டு அதாவது உணவு தரமற்ற முறையில வழங்குவதாகவும் சுகாதாரமான முறையில வழங்குவதிலேயும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது தொடர்பா பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கிட்ட மாணவிகள் தொடர்ந்து புகார் அளித்துதான் சொல்றாங்க. ஆனா அலட்சிய போக்கே நீடித்ததாகவும் அலட்சியமான பதில்களுமே அவங்க சொல்லியதா மாணவிகள் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதாவது உங்க வீட்டுல இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா அப்படிங்கிற அலட்சியமான பதில்கள்லாம் வந்ததா தெரியுது. இந்த நிலையில உடனடியா நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு பல்கலைக்கழக வாசல்ல உட்காந்து 50 மேற்பட்ட மாணவிகள் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபுட்டு வழங்கினதுல வந்து புழு இருந்தது, அதையெல்லாம் வந்து ஒரு போட்டோவா எடுத்து பிளகார்ட்ஸ் மாதிரி வச்சு முன்னாடி இருந்து அவங்க போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இந்த நிலையில போலீசாரும் பல்கலைக்கழக நிர்வாகமும் நிகழ்விடத்திற்கு வந்து இனிமே வருங்காலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது அப்படிங்கிற ஒரு உறுதியை அழுத்தி தடுத்து அவங்க இப்போதைக்கு போராட்டத்தை தற்காலிகமா கைவிட்டு போயிருக்காங்க. மணிமாறன், ஆரம்பத்துல இருந்து பல முறை புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் போராட்டம் வரைக்கும் வந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்தே ஒரு பிரச்சனையை வந்து சீக்கிரமா முடிவு கொண்டு வரணும், எந்த பிரச்சனையும் பெரிய அளவுக்கு நீண்டு போக விடக்கூடாதுன்னு முதலமைச்சர் பல துறைகளுக்கும் அறிவுறுத்தல் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்படி இருந்து மாணவர்களின் குறைகளை கேட்டறிய அங்க அதிகாரிகள் மறுக்கிறார்கள். அதிகாரிகள் தரப்புல இப்ப கடைசியா என்ன உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு பிரவீன்? அதாவது இனி வரும் காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க கேட்கிற அளவுக்கு என்ன தரத்துல நீங்க கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு உணவு உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கறத போலீசார் முன்னிலையிலையும் பல்கலைக்கழகத்தின் உயரதிகாரிகள் முன்னிலையிலும் மூத்த ஆசிரியர்கள் முன்னிலையிலும் விடுதி நிர்வாகம் கொடுத்திருக்கிறதா, விடுதி மெயின்டெனன்ஸ் பாக்குறவங்க உணவு வழங்குவவங்க தரப்புல ஒரு உறுதி அளித்ததை அடுத்து இவங்க இப்போதைக்கு தற்காலிகமா விட்டுருக்காங்க. மணிமாறன், போராட்டத்தை விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி பிரவீன். அதிரடி ஆஃபர், அட்டகாசமான ஆஃபர். விவேக்ஸின் விநாயகர் சதுர்த்தி சேல். எல்இடி டிவிக்கு சவுண்ட்பார் ஃப்ரீ, ஜீரோ டவுன் பேமெண்ட், ஒரு இஎம்ஐ தள்ளுபடி, மேலும் 20% கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு. உடனே உங்கள் அருகில் உள்ள விவேக் ஸ்டோருக்கு செல்லுங்கள்.